பல மில்லியன் ஆண்டுகளாக கடலுக்குள் புதைந்து கிடக்கும் கண்டம் பற்றி வெளிவந்த திடுக்கிடும் தகவல். வியப்பில் மூழ்கிய விஞ்ஞானிகள். பூமியில் தற்போது வரையிலும் 7 கண்டங்கள் ஒட்டுமொத்த கிரகத்தின் குறுக்கே பரவியுள்ளது என்று கூறி வந்தனர். பூமியில் 7 கண்டங்கள் இருக்கின்றது என்பது முற்றிலுமான ஒரு பெரிய பொய் என்று GNS விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது. இவர்களின் கணக்குப்படி பூமியில் ஒட்டுமொத்தமாக 8 கண்டங்கள் இருக்கின்றது. பல மில்லியன் ஆண்டுகளாக கடலுக்குள் புதைக்கப்பட்டிருந்த பூமியின் 8 கண்டத்தை இவர்கள் இப்பொழுது கண்டுபிடித்துள்ளனர். பூமியின் 8 கண்டம். இதற்கு முன்னர் வரை பூமி 7 கண்டங்களாக பிரிக்கப்பட்டது. இதுவரை நாம் அறிந்திடாத புதிய நிலப்பரப்பை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். தெற்கு பசிபிக் கடலின் கீழ் சுமார் 3500 அடி நீருக்கடியில் இந்த உண்மை மறைக்க பட்டுள்ளது. பூமியின் 8 கண்டம் என்று கோரப்படும் இந்த கண்டம் இதுவரை ஒரு சிறிய தீவாக நீருக்கு மேல் காட்சியளித்தது. அது அட்லாண்டிஸ் இல்லை, ஜிலாந்தியா என்று விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நீருக்கடியில் மூழ்கி பூமி இழந்த ஒரு மிகப்பெரிய கண்டமாக இந்த 8 கண்டம் கருதப்படுகின்றது. இந்த 8 கண்டத்தின் நிலப்பரப்பிற்கு ஜிலாந்தியா என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. நியூசிலாந்தில் உள்ள GNS சயின்ஸின் ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது கண்டத்தின் வடிவத்தையும் அளவையும் மிக விரிவாக வரைபடமாக்கியுள்ளனர். இதற்காக ஆராய்ச்சியாளர்கள் பாத்திமெட்ரிக் அளவீடு முறையை பயன்படுத்தியுள்ளனர். பாத்திமெட்ரிக் முறை கடல் நீருக்கு அடியில் ஒளிந்துள்ள நிலப்பரப்பை கண்டறியும் ஒரு ஸ்கேனிங் முறையாகும். ஜிலாந்திய கடல் தளத்தின் வடிவம் மற்றும் அதன் ஆழம் ஆகியவற்றை சுற்றி ஆய்வு செய்துள்ளனர். புதிதாக உருவாக்கப்பட்ட வரைபடங்கள் சிலாந்திய உருவாக்கம் குறித்து முன்னர் அறியப்படாத தகவல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என்று விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது. அனைத்து பயனர் பார்வைக்காக கண்டத்தின் தகவல்கள் மற்றும் விரிவான வரைபடங்கள் இப்பொழுது இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளன. ஜிலாந்தியாவின் மொத்த பரப்பளவு கிட்டத்தட்ட 2 மில்லியன் சதுர மைல்கள், அதாவது சரியாக சொன்னால் 5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். இந்த ஒட்டுமொத்த பரப்பளவையும் இந்த விஞ்ஞானி குழு ஆராய்ச்சி செய்து அதன் தோற்றத்தை வரைபடமாக்கியுள்ளது. இந்த நடவடிக்கையில் சிலாந்தியா கண்டம் ஆஸ்திரேலியாவின் பாதி அளவு கொண்டது என்றும் இந்த கண்டத்தின் 6% மட்டுமே கடல் மட்டத்திற்கு மேல் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணீருக்கு மேலே உள்ள பகுதி நியூசிலாந்தின் வடக்கு மற்றும் தெற்கு தீவுகள் மற்றும் நியூ கலிடோனியா தீவின் அடித்தளமாக அமைந்திருக்கின்றது. மீதமுள்ள ஜிலாந்தியா நீருக்கடியில் புதைக்கப்பட்டுள்ளது. இதனால் அதன் கடல் தளத்திற்கும் வரைபடமாக்க வேண்டியிருந்தது. எனவேதான் விஞ்ஞானிகள் குழு ஒரு பேத்மெட்ரிக் அளவீடு முறைப்படி மிக துல்லியமாக வரைபடத்தை உருவாக்கியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேத்மெட்ரிக் அளவீட்டு வரைபடத்தின் திடுக்கிடும் வெளிப்பாடு கண்டத்தின் செங்குத்தான மலைகள் மற்றும் நீரின் மேற்பார்வை நோக்கி உயரும் முகடுகளை காட்டியுள்ளது. விஞ்ஞானிகள் தயாரித்த மற்றும் ஒரு வரைபடம் நீருக்கடியில் கண்டத்தில் உள்ள மேலோடு வகைகளை காட்டுகின்றது. ஆராய்ச்சியாளர்கள் டெக்டோனிக் இயக்கங்களின் கீழ் ஆய்வு செய்தனர் மற்றும் அவற்றின் அவதானிப்புகளை வரைபடத்தில் வெளிப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் ஜிலாந்தியா சுமார் 30 மில்லியனில் இருந்து 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நீரில் மூழ்கியது என்று கணிக்கப்பட்டுள்ளது. இன்னும் கூடுதல் ஆராய்ச்சிகளை விஞ்ஞானிகள் மேற்கொண்டுதான் வருகின்றனர். 2030 ஆண்டின் இறுதிக்குள் இந்த 8 கண்டத்தின் முழு ஆராய்ச்சியையும் இந்த குழு முடித்துவிட திட்டமிட்டுள்ளது. இப்பொழுது இந்த ஒட்டுமொத்த ஆராய்ச்சியின் முதல் கட்டத்தை மட்டுமே ஆராய்ச்சி குழு முடித்துள்ளது என்றும் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வரும் காலங்களில் வெளிவரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.